உடனே ரெண்டாவது நாள் எங்க அப்பா வரதுக்காக வெயிட் பண்ணுவேன். உள்ள வந்தவன் ஒரே அழ, என்னோட புராணம் தாங்க முடியாம எங்க அப்பா என்ன ஒரு டூருக்கு கூட்டு போறாரு. அந்த டூர்ல முதல் நாள் என் வாழ்க்கையில அந்த யானைய பாக்குறேன். அது பாக்குறப்போ என் மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மரண பயம். ஏன்னா பாரதியார் யானை மிதித்து இறந்தார்னு தமிழாசிரியர் குரல்ல சொல்லுது. சரத்குமார் மேல உட்கார்ந்து லாலாக்கு டோல் டப்பிமா பாடினு இருந்துச்சு, இவ்வளோ பெரிய மரத்தா அப்படியே முறிச்சிட்டு இந்த யானை தூக்கிட்டு போச்சுங்க அப்படின்னு உடனே தாத்தா அப்படியே திருப்பி கேக்குறாரு, இவ்வளவு பெரிய மரத்தை முறிக்கிற யானையால இந்த கயிறு அறுத்துன்னு போக முடியாதாமா அப்படின்னு நான் பாக்குறப்போ அந்த தாத்தா அழகா வாய மூடி சொல்றாரு, பயப்படாத, யானை அறுக்காது, யானை மெதிக்காது. எப்படி? ஒரு மாச குழந்தையா அந்த யானை வரப்போ அதுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரி பளிச்சுன்னு ஒரு கயிறை காமிச்சிட்டு காலை சுத்தி கட்டி ஒரு சின்ன செடிக்கு கட்டி போடு போதும். ஒரு மாசம் அந்த யானை முயற்சி பண்ணும், அப்படி தாவும், இப்படி தாண்டும், இப்படி சுத்தி வரும். ஆனா அந்த ஒரு மாசம் முடிவுல அந்த கயிறை பார்த்த உடனே அது மனசுல என்ன தோணும்னா, கயிறு இருந்துச்சனா என்னால தாண்டி போக முடியாது. இன்னைக்கு இந்த யானை கோயில் என்ன பண்ணுது, உனக்கு வேணும்னா ஆசீர்வாதம். யானைய பொறுத்த வரைக்கும் ட்ரில்லு, தூக்கு வெயி, தூக்கு வெயி. எதுக்கு அந்த 10 ரூபாய் காசை வச்சுன்னா அண்ணாச்சி ஒரு தம்மு கொடுன்னு தம்மா வாங்க போவோம்? தேவையே இல்லாத ஒரு பொருள், அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை, வாழ்நாள் முழுசும் அடிமையா செஞ்சிட்டு இருக்கிற இந்த யானை இன்னைக்கு எங்க இருக்கு? கோயில்ல இல்ல. 2000 அவதாரம் எடுத்து ஒரு ஒரு சீட்லயும் உட்கார்ந்து நிறையது பாரு. யானன்னு அவருக்கு ஒரே குஷி. 2000 அவதாரம் எடுத்து நல்லா சுத்திலும் பாத்துக்கோ. எங்களை போயிட்டு யானைன்னு சொல்றீங்களே, உங்களை எத்தனை பேர் மேக்ஸ்ல வீக் கை தூக்கு பாக்கலாம்? இதோ யானைங்களை பாருங்க, கை கீழே போடு. மேக்ஸ்ல நான் வீக்ன்றது இப்ப விழுந்த எண்ணம் கிடையாது. நீ 2வது படிச்சுன்னு இருக்கிறப்போ உங்க மிஸ்ஸோ இல்ல உங்க அப்பாவோ கேட்டாங்க, 4-3 எவ்வளோடான்னு சொல்லிட்டு கேட்டாங்க, எவ்வளோ? இப்ப வருது ஆன்சர். 2வது படி 1, 2, 2 அப்புறம் டாடி 5, 6, 8 குட்டி சொன்னாங்க. கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் ஃபெலோ, யூ ஆர் வீக் இன் மேக்ஸ். இப்ப நீ 9வது படிச்சுன்னு இருக்கிற, சைன் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டான்னு ஆரம்பிச்சாங்களா? புரிஞ்ச மாதிரி இருக்கும் நாரா? இதுன்னு புரியல. நீ வீட்டுக்கு போன, ஒரு ஹோம் ஒர்க் பண்ண, தப்பா பண்ண, திருப்பி வர, தப்புன்னு போட்ட உடனே உன் மைண்ட் வாய்ஸ், இது புது சப்ஜெக்ட், நான் இன்னும் அதிகம் உழைக்கணும்னு சொல்லிச்சா, இல்ல நான் தான் மேக்ஸ்ல வீக் ஆச்சு அப்படின்ச்சா? என்ன சொல்லுச்சு உன் மைண்ட் வாய்ஸ்? ஆர் யூ லிசனிங்? இங்கதான் இருக்கீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்களா? ஷார்ப்பா கவனிக்கிறீங்களா? எங்க ஒரு கை தட்டுங்க பாக்கலாம். இதான் உங்க ஊர்ல ஷார்ப்பு. நான் தான் ஒரு கை தட்டுங்கன்னல்ல, ஒண்ணு நீ இப்படி பண்ணிருக்கணும் இல்ல இப்படி பண்ணிருக்கணும். சரி, அட்லீஸ்ட் லிசன் நவ்.
லிசன், நீ சொல்ற உனக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் சொல்ற, நீ சொல்ற என் ஃப்ரெண்டு அவனால நல்லா பேச முடியும் என்னால பேச முடியாதுன்னு சொல்ற, உண்மையிலேயே யோசிச்சு பாரு, நீ வாய தரணும் காத்தா வருது. உன் தம்பி கூட சண்டை போடுறப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நீ ஏன் பேன அவன் எடுத்து போனப்போ நான் ஏதாவது சொன்னா, இப்ப மாத்திரம் நான் ரிமோட் கண்ட்ரோல் எடுக்கப்போ நீ ஏன் வந்து சொல்லிட்டு இருக்கிற, நான் தான் சொன்னாலும் பேச தெரியுது இல்ல. அதுவே இந்த ப்ராஜெக்டுக்கு நான் பண்ற மேடம் சொல்லிட்டு சொல்றதுக்கு ஏன் வரல? ஒரு வாலண்டியர் நீ வா அப்படின்னு சொல்ற, ஏன் நீ மேட ஏறல? ஏன்னா உன்னோட நினைப்புகள் பலமில்லாத நினைப்புகள், உன்னோட காலம், நீ உட்கார்ந்து இருக்கிற இந்த டைம் பொன்னான டைம், இன்னும் 5 வருஷத்துல இந்தியாவோட முகமே மாறப்போகுது. இன்னும் 5 வருஷத்துல நம்ம இருக்கிற நாடு உன் கண் முன்னாடி மாறப்போகுது. அப்ப உன் பக்கத்துல இருக்கிறவன் எங்கேயோ இருப்பான், ஏன்னா அவன் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறான். நீ உட்கார்ந்துட்டு இருப்ப உன் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஐ எம் வெரி அன்லக்கி ஃபெலோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். காரணம், யூ ஹாவன்ட் மேட் யூஸ் ஆஃப் யுவர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சிம்பிளி பிகாஸ் யூ டிட்ன்ட் ஹாவ் த மைண்ட் பவர். Simply because you were an elephant, simply because you trusted what others told you. நீ உங்க அண்ணனும் விளையாடிட்டு இருக்கிற, உங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எங்க அண்ணன் என் பெரிய பையன் உலகத்தையே வித்துருவான், சின்னவன் அவன் தான் தத்தி பேசவே தெரியாதுன்னு எப்பவோ சொன்னாங்க. நீ இன்னும் உட்கார்ந்துட்டா அதையே நினைச்சிட்டு இருக்கிற, எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு பயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற, எனக்கு கூச்சம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. இது எதுவுமே நிஜம் கிடையாது, இது நினப்பு தான். உன் நினப்பு மாறலனா உன் வாழ்க்கை மாறாது. நினப்பு மாறலனா வெரி குட், வாழ்க்கை மாறாது. கம் ஆன், லெட்ஸ் ஆல் டூ எக்ஸசைஸ்.